ஹாய் ஹலோ, இன்றைக்கி வந்து பேபி லஞ்ச் பாக்ஸுக்கு நான் வந்து வெள்ளை குஸ்கா மாதிரி வச்சுருக்கேன். வச்சுட்டு இந்த காயை வந்து இட்லி பானை மேலே வேக வச்சுட்டு எங்களுக்கும் சேர்த்து தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் கேரட்டையும் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டு அதில் லைட்டாக உப்பு பெப்பர் போட்டு பரட்டி வச்சுருவேன். கேரட் பீன்ஸ் சாப்பிட பாப்பா, அதனால் அது மாதிரி வச்சு. வாங்க வேவிக்கு இன்றைக்கி என்ன லஞ்ச் பேக்னு பார்க்கலாம். வந்து கேரட் பீன்ஸை வேக வச்சு வச்சுருக்கேன். அதை வந்து கொஞ்சோண்டு ஆலிவ் ஆயில் விடுறேன். போட்டு இந்த காய் அதில் சேர்த்தேன். இட்லி பாத்திரத்தில் வேக வச்சுறேன். அதில் சேர்த்துட்டு கொஞ்சம் வந்து மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், பெப்பர், சால்ட்டு போடணும். தேவையான சால்ட்டு போட்டான், அவ்வளோதான். போட்டு ரொம்ப நேரம் வச்ச வேண்டாம், லைட்டாக பரப்பினா போதும். அந்த உப்பு அதில் லைட்டாக சேர்ற வரைக்கும் பரப்பி விட்டு ஆஃப் பண்ணிட்டால் போதும். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். அந்த வெள்ளை குஸ்கால கொஞ்சோண்டு லைட்டாக வேக போட்டிருக்கேன். இதை வந்து சிக்கன் பாக்ஸ் எடுக்க போகிறேன். ரெடியாகிடுச்சு, எடுத்தாச்சு. இப்போ இந்த செவ்வாழை பழத்தை கட் பண்ணி ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வைக்கிறேன். அவ்வளோதான், பேபி ஸ்நாக்ஸ் பாக்ஸு லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான்.